நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் சென் நாய்கள் வனவிலங்கை வேட்டையாடுவதை சுற்றுலா பயணிகள் அச்சத்துடன் கண்டு ரசித்தனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். அவரிடம் பேசலாம். சிவகுமார் சொல்லுங்க, அங்கிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் எவ்வாறு இந்த காட்சியை பார்த்து அனுபவிக்கின்றனர்? இப்ப பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் என்பது கிட்டத்தட்ட 683 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வனப்பகுதியை கொண்டுள்ளது. இந்த வனப்பகுதியில பாத்தீங்கன்னா புலி, மான், சிறுத்தை, யானை, கரடி, காட்டெருமை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் காணப்படுகிறது. இந்த வனவிலங்குகளை காண்பதற்காக வரும் சுற்றுலா பயணிக்காக வனத்துறை மூலம் வாகனங்களில் செல்ல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இப்போ காலையும் மாலை வேளையிலும் அங்கே சுற்றுலா பயணிகள் வந்தாங்கன்னா அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தூரம் வனத்துறை வாகனத்தில் வாகனத்தில் உள்ள வனப்பகுதியில் அழைச்சி செஞ்சு அங்கே உள்ள வனவிலங்குகள்லாம் கண்டு ரசிச்சுட்டு வர்ற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று செஞ்ச அப்படி சென்ற ஒரு சுற்றுலா பயணிகள் போனதில் அவங்க அந்த மற்ற வனவிலங்குகள்லாம் கண்டு ரசிக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போதான் ஃப்ரெஷ்ஷாக அதாவது சென்னாய்கள் என்பது நம்ம பார்க்கறதே அரிய அதாவது கண்ணிலேயே அவ்வளோ சிக்காது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சென்னாய்கள் திடீர்னு அந்த இடத்துல வனவிலங்கு வேட்டையாடிட்டு இருக்குது. ஒரு மான வேட்டையாடி சாப்பிட்டு இருக்குது. இவங்க டக்குன்னு போகும்போது அந்த வண்ண வாகனத்தில் போகும்போது அதை பார்க்குறாங்க. அந்த வாகனத்தை திருத்தி அந்த சென்னாய்கள் சாப்பிட்றத கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதை இருந்தாலும் பயந்து ஏன்னா சென்னாய்ங்கிறது தனியாக ஒரு ஆள் போனானக்காலே பிடிச்சி அடிச்சு கொண்டுருவோம். ஆனால் அந்த மாதிரி டேஞ்சரஸ் நிலை, ஏன்னா அது வர்றதே கும்பலாக தான் வரும். பார்க்கறதுக்கு சிறியது நாய் நரி மாதிரி தான் இருக்கும், ஆனால் பயங்கரமான டேஞ்சரான வனவிலங்கு. இப்போ அந்த மாதிரி அந்த காட்சியை பார்த்து அதை அவங்க செல்போனில் பதிவு செஞ்சு சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காங்க. அவங்க அதை அச்சத்தோடு தான் எடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ சமூக வலைதளங்களை பார்த்தீங்கன்னாக்கா அந்த சென்னாய்களின் வேட்டையாடும் காட்சி வைரலாகி இப்போ தற்போது சமூக வலைதளம் வந்துட்டு இருக்கு. சிவகுமார், அங்கு ட்ரெக்கிங் போன்ற வசதிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு சுற்றுலா பயணிகளுக்கு? இல்லை சுகன்யா, அதாவது முதுமலை பொறுத்த வரைக்கும் ஒன்லி வனத்துறை மூலம் வனத்துறை வாகனத்தில் மட்டும்தான் அழைத்து செல்வாங்க. அது இல்லாம அதாவது யானைகள் அது கும்கி யானைகள் மூலம் மட்டுமே சுற்றுலா பயணம் அனுமதி தவிர அங்க ட்ரெக்கிங்கெல்லாம் அனுமதியே கிடையாது. அது ஏன்னா அது புலிகள் காப்பகம், அதுல அந்த மாதிரி ஒன்றும் நடவடிக்கை கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா வாகனத்துல மட்டும்தான் அழைத்து செய்வாங்க. அதுக்குன்னு வனத்துறை இருந்து வாகனம் இருக்குது, அதற்கான நம்ம டிக்கெட்டை வாங்கி அது தனித்தனியாக இருக்குது. அதாவது வேனு, ஜீப்பு இந்த மாதிரி தனித்தனியான வாகனங்கள் இருக்குது. அவங்க எது வேணுமோ அதில் அவங்க பதிவு செஞ்சுட்டு அந்த வண்டிகளில் போய் அவங்க வனவிலங்கு கட்டு ரசிக்கிறது. சிவகுமார், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.